ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலான்ட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம குழந்தைய வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்கு மதியானம் ஆயிடுது. அதனால் காலையில் சாப்பிட்டே ஆகணும். எல்லாருமே வந்து காலையில் சாப்பாடு மட்டும் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அது சத்தானதாக சாப்பிட்ணும். என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கமாண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு பாப்பா வந்து, ஆனால் நான் 4 மாதத்தில் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எப்படி குழந்தைய வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் தெரில, எல்லா வீடியோவும் போட்டு தான் இருக்கோம், ஒரு கஷ்டம் தெரில, எங்களுக்கு ஜாலியாக போயிட்டுருக்குது. சரி வாங்க, என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இனிமேல் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறோம், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நங்கமயிலே, ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு வந்து டெய்லி வந்து இனிமேல் பழைய சோறு. ஆமாம், நைட்டு வந்து பால் வாங்க போவேன், அப்போவே தயிர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு காலையில் வந்து டெய்லி வந்து எப்படியே இப்போ ரெகுலராக ஒரு கப்பு போடுறோம் அப்படின்னா 1.5 கப்பு சாப்பாடு வச்சு அந்த 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அடுத்த நாள் மறாத நாள் காலையில் மதியானமே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அடுத்த மறாத நாள் காலையில் உங்களுக்கு வந்து அதில் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய உருவாகும். தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து பழைய சோறு, பழைய கஞ்சி. இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் வந்து இது ஒரு 1.5 பைட் 1000 ரூபான்னு. நாங்களும் சொல்கிறேன் எங்கள் பங்குக்கு. இனிமேல் இதைத்தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணலான்ட்ருக்குறோம். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அப்புறம் டெய்லி ஒரு காயாவது எடுத்துக்கோங்க, மதியானம் ஏதாவது காய் சாப்பிடுங்க, நைட்டு டிஃபன் எடுத்துக்கோங்க. எப்படி? சூப்பரான ஐடியாவா? ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.